பிரே சிஸ்டத்தையே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஐ ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் இப்படி திரும்பியோ இல்லை ஐ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் சிஸ்டம் ஒர்க்கு கண்டினியூ பண்ணும்போது அந்த மாதிரி ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் ஆகாது. இது இல்லாமல் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை வந்து காட்டன் பேடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உள்ளுக்கு வந்து ரொம்ப கண்ணே ட்ரை ஆகிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கண்ணுக்குள்ளேயே வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கேஸ்டர் ஆயிலோ அல்லது பியூர் கீயோ வந்து நீங்கள் 2-3 ட்ராப்ஸ் வந்து கண்ணுக்கு போட்டு கொண்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே கொண்டா கழிச்சு ஒரு கண்ணீர் மாதிரி வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த பசையும் கொடுக்கும், உள்ள இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் நம்ம நாள் ஃபுல்லாக பொல்யூஷனை சுற்றி இருந்தாலும் அதை எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் மாதிரி காட்டன் பேடில் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரோ குக்கும்பர் ஜூஸோ பொட்டேட்டோ ஜூஸோ ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த கண் கருவளையமாக இருந்தாலும் சரி அல்லது கண் குழிவுல பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம்.